மாதிரி இவன் இருக்கான் இல்லையா இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ ஸ்டார்வேர் ஃபேன் போல காலையில ஏஞ்சி உடனே அந்த பொம்மையை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான் காலையில ஏஞ்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவன் ஒரு வேலை பாக்குறதுக்காக போறான் இவன் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில மெயில் ரூம்ல வேலை செய்யற ஒரு பய அங்க போனா பால்சாமி மோ ராமசாமி மாதிரி ஒருத்தர் இருக்கான் ஹீரோ கூட வேலை செய்யறதுக்கு புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க போல ஹீரோ சில பல கேள்விகள்லாம் கேக்குறாப்புல இந்த கேள்விக்கு நீ ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இது வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்புல ராமசாமி சரிங்க ப்ரோ அப்படின்ட்டாப்ல கோல்கட் விளம்பரத்துல யாரு தான் நடிச்சிருக்கா தீக்ஷாவா நயன்தாராவா சமந்தாவா இல்ல சனி லியோனா உடனே ராமசாமி என்னத்த சொல்றது திருஷா இல்ல இல்லங்க சமந்தா நடிச்சிருக்காங்கங்க கங்கராச்சுலேஷன் நீங்க இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறான் ராமசாமி உடனே யோ நீ வேறயா நேத்தியா அச்சாரு வேலைக்கு நான் சேர்த்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்றான் எதுக்குடா இவ்வளவு நேரமும் என்னை கத்த விட்டு வேடிக்கை பாக்குற அப்படின்னு சும்மா டைம் பாஸ் ஆகல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்ல வாங்க ப்ரோ வேலையை பாக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் வேலையை பாக்குறாங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் மெயில் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு

அப்படின்னு ஒரு சாங் ஓடுது யாரான்னு பார்த்தா நம்ம பய ஹீரோ தான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு மேல ஹீரோக்கு ஒரு கண்ணு இது நம்ம பயப்புல ராமசாமி மகன் பாத்தர்றான் ஏன் ப்ரோ உங்களுக்கு தான் புடிச்சிருக்குல நேரா போய் பேசி டேட்டிங்னா போலாம்ல ஏன் பயமா ப்ரோ அப்படிங்கறான் பயம்னா இல்லையா சும்மா ஒரு மரியாதை தான் இந்த வாட்டி விடு அடுத்த டைம்ல நான் அந்த புள்ளைய பாக்குறப்ப நேர்ல போய் பேசிருவையா அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட் கூட போறாங்க அந்த பொண்ணு இங்க நிக்குது ராமசாமி மோவன் அப்படியே கழண்டுக்கிறான் நம்ம ஹீரோ அப்படியே பாஸ்க்கு இந்த பிரியாணி கிடைச்சிரும்டா அப்படின்னு சந்தோஷம் இருக்கிறப்போ அந்த அந்த பொண்ணா பேசுது நம்ம ஹீரோ கிட்ட இந்த பயப்புல அந்த பிள்ளை கிட்ட பேசல ஹீரோ நீ போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோ குத்துதே குடையுதுன்னா என்ன பண்றது அன்னைக்கு நைட் ராக் மியூசிக்னா போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல அப்பன்னு பாத்து நம்ம ராமசாமி வந்துட்டான் இனிமே நீங்க எனக்கு பாஸ் இல்ல அப்படின்னு சொல்றான் நான் தான்டா உங்களுக்கு பாஸ் இல்ல ப்ரோ நான் பாஸ் எனக்கு ப்ரோமோஷன் குடுத்துட்டாங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க நீங்க நல்லவர் தான் ப்ரோ ஆனா உங்க வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருந்துடுறீங்க யாருகிட்டயுமே பேச மாட்டீங்க நீங்க எல்லார்கிட்டயும் பயந்து பயந்து பயந்துட்டு இருக்கிறதால தான் உங்களை இப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம தான் ப்ரோ முயற்சி செய்யணும் உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஆபீஸ் விட்டு போறப்போ அப்படியே நம்ம ஆள்கிட்ட பேசிட்டு போலாமே அப்படின்னு கதவு கிட்ட குருவரும் நிக்கிறான் அந்த புள்ளிய பாத்து என்னப்பா அப்படின்னு கேக்குது சொல்ல வரா இதய முரளி மாதிரி பக்கத்துல ஒரு கொரியர் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு போறான் அது கொரியர் இல்லடா டிராவல் கட்டுரை எழுதுறதுக்காக வந்திருக்குடா அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணை பார்த்து விட வரத்து போறான் ஆப்பிரிக்கா மெக்சிகோன்னு பாலா இடத்துக்கு போயிருங்க இதுனா ஒரு மேட்டரா அப்படிங்கிற மாதிரி பேசினா அப்போ நீ சாம்பிளுக்கு ஒன்னொன்னு எழுதிட்டு வா நாளைக்கு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்புறா நம்ம பயபுள்ள அதை எடுத்துட்டு வந்து கம்ப்யூட்டர் கிட்ட உக்காந்துகிட்டு என்னடா இது நமக்கு வந்த சோதனை அதோட ஹெட்டிங் போட்டு அப்படியே உக்காந்துருக்கான் அவளை டேட்டிங் கூப்பிட்டு போலான்னு பார்த்தா நம்மளுக்கு ரைட்டிங்க்கு வேலை கொடுத்து உட்கார வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி மங்காத்த அஜித் மாதிரி அங்க இங்கேயும் பிறனுக்கிட்டு தெரியறான் டக்குன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு போல என்னடான்னு பார்த்தா கூகுள்ல இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த டிராவலுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு அந்த புள்ள கிட்ட போயிட்டு இருந்தாங்க நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த புள்ள இவ்வளவு நாளா அவன்கிட்ட கிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு என் கிட்ட கூட சொல்லலையாடா நீ எனக்கே தெரியாது நீ வேற அப்படின்னு இதுக்கப்புறம் டைம் யூஸ் பண்ண வேணா நான் ஒரு இடம் சொல்றேன் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒரு கட்டுரையா எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றா இதுக்கு தானே இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் அந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்ல ஏறி காரை புடிச்சு ஒரு கப்பல்கிட்ட போய் சேர்றான் அந்த கப்பல்காரன் சொல்றான் இந்த மேப்பை பாத்துக்கோ சவுப்பு கலர் இருக்குல்ல இது நோக்கி நீ போனீங்கன்னா நீ சொல்ற இடத்துக்கு போய் சேர்ந்துருவே திருப்பி இந்த பச்சை கலர் இருக்குல்ல அங்க இருந்து இந்த பச்சை கலர் நோக்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவே அப்படின்னு என்னடா இது சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு இவ்வளவுதானா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஈரோ எங்கன்னு கேக்குறான் நம்ம ஈரோ எப்படியோ ஒரு வழியா அப்படியே கப்பல்ல போய்கிட்டு இருக்கான் இந்த ஈரை வச்சு எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்குன்னு சொல்லி விட்டத்தை பார்த்துட்டு மல்லாக்க படுத்து தூங்கிட்டான் தூக்கத்துல இருந்து ஏஞ்சி பார்த்தா ஒரு சூறாவளி சுத்திக்கிட்டு இருக்குது கப்பல் கண்ட்ரோல் மீறி போனதால அந்த சூறாவளிக்குள்ள கப்பல் மாட்டி கட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு டக்குன்னு பார்த்தா ஒரு மீசக்காரவைய எதையோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இங்க நீ விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஏந்திரிக்கிறான் குர்ற அம்ப அப்படின்னு சொல்லி அந்த மீசக்காரவைய சொன்னோன்னே திருப்பி மல்லாக்கா சாச்சாடுறாங்க மயக்கத்துல இருந்து திருப்பி கண்ணை திறந்து பாக்குறாப்புல அந்த தீவுல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஹீரோவை வித்தியாசமா பாக்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல போய் ஹீரோ விட்டு சங்கிலிய போட்டு பூட்டி விடுறாங்க டேய் ஏதாவது சாப்பிட போடுங்கடா போடுங்கடா வக்கீல போடுறாங்க டேய் மனுஷன் டா சாப்பிடுற மாதிரி ஏதாவது போடுங்கடா கத்தி கத்தி பாக்குறான் அங்க பக்கத்துல சாக்கடை ஓடும் அதை எடுத்து குடிச்சுக்கே வயிறு நம்பிரு அந்த வயவுல சொல்றான் இந்த மொத்த ஊர்லயே இவ மட்டும் தான் ஜெயிலே இருக்கான் நம்ம ஹீரோ பார்த்து என்னைய தப்பு செஞ்ச உன்னே ஜெயில போட்டிருக்காங்கன்னு கேட்டா நான் ஒண்ணும் பண்ணலையா இளவரசிய சைட் அடிச்சேன் மீசக்காரன் ஒருத்தன் பாத்தீல அவனுக்கும் இந்த இளவரசிக்கும் கூடிய சீக்கிரத்தை கல்யாணம் நடக்க போது அதனாலதான் என்னைய ஜெயில போட்டாங்கிற மாதிரி சொல்றாப்புல அந்த மீசக்கார ஒரு டுபா குரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அந்த நேரத்துல நம்ம மீசக்கார பைய

ரோபர்ட் மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மணி அடிக்குது மூணு ப்ளஸ் ஒன்னுன்னு அடிக்குது என்னனே தெரியல போல எல்லாம் ஓடுறாங்க மீசக்காரபய கோட்டைக்கு வந்து தனியா நான் போய் இளவரசியை காப்பாத்த போறேன்டா யாரும் வர வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே போறான் லூசு பைய ஹீரோ சொல்றான் ஹிரியா நான் போய் காப்பாத்துறேன்யா அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறான் முடியல நம்ம ஹீரோ தான் லோக்கலுக்கே தூக்கலாச்சு இல்லையா அப்படி அலேக்கா தூக்கி இளவரசியை பஸ்திரமா காப்பாத்திடுறாப்புல மீசக்காரபய எங்கடா என் தங்கத்தை காணோம் அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டீங்களாண்ணா டக்குன்னு ரெண்டு மணி அடிக்குது தீவு ஃபுல்லா ஃபுல்லாவே தீ புடிச்சு எரிஞ்சுக்கிட்டு ஹீரோ சொல்றான் முதல்ல இந்த மணி அடிக்கிறது அட்வான்ஸா மாத்துங்கடா ஏன்டா பழைய காலத்திலேயே இருக்கீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு போறான் நம்ம ஹீரோ சிறுமூலையோ பெருமூலையோ யோசிச்சு எப்படியாச்சும் அமைக்கின்றா சொல்லி ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா அவரோட சூச்சுவ வச்சு ஃபுல்லா தண்ணி பாச்சிராப்புல அது எப்படியோ ஒரு கட்டத்துல அமைஞ்சிருச்சு நம்மளால மீசக்காரன் அங்க இருந்து வந்து ஏய் என்னடா பண்ற எங்க தீவையே நீ அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஹீரோ அங்கேயும் அவர் வேலையை கட்டிடுறாப்புல அந்த தீவோட அரசன் வந்து நம்ம பாதுகாக்க வந்த கடவுள் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் அரசன் ஒரே டின்னர் முடிவு பண்றாப்ல பாகுபூலி அளவுக்கு பெரிய செல வச்சிருக்காங்க சூச்சு போற மாதிரி அங்க இருக்கிற அரச குடும்பத்தார்னா நீங்க யாரு இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க எங்க ஊர்லனா நாங்க கொஞ்சம் பெரிய கைதான்யா எங்க ஊர்லன்னா என்ன பத்தி சொல்லுவாங்க ஜெகஜாதி ஜனாதிபதி அப்படி நீங்க ஜனாதிபதியா அப்படின்னு அரச குடும்பத்தாருன்னா கேட்க ஆமா ஆமா டெபினெட்லி நான் ஊருக்கு போகணும் என் கப்பலை கண்டுபிடிச்சி சரி பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு அதுக்கு நான் வேலை பார்த்தர்றேன் அது வரையும் நீங்க இந்த ஊர்லயே இருங்க என்னது ஊர்ல இருக்கிறத எனக்குன்னு ஒரு இடம் கூட இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ நினைச்ச மாதிரியே ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க வேற லெவல்ல ஃபீல் பண்ணுவாப்புல ஹீரோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க போயா பொண்ணுகிட்ட போய் பேசியா பொண்ணுங்க வந்து நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு தத்துவமா சொல்றான் ஹீரோ நான் சொல்லி கொடுக்கற மாதிரி நீ பேசியா அப்படின்னு சொன்னோனே அந்த இளவரசியை பார்த்து ஹாய் மாலினி ஹயம் கிருஷ்ணன் நான் இது சொல்லியே ஆகணும் நீ இவ்வளவு அழகுன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு சூர்யா டைலாக்னா போட்டு எப்படியோ அவுட் அவுட் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோவோட கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல அவனோட மொபைல் இருக்கும் அதுல வாய்ஸ் மெசேஜ் இருக்கும் வேற யாரும் இல்லைங்க நம்ம ஆளு ஹீரோனி தான் அனுப்பிருப்பாங்க நான் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கேன் நீ பொய் சொன்னதுலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்கேயும் போவாத அங்கேயே ஏறி சமசமையா திட்டி அந்த வாய்ஸ் மெசேஜ் முடியுது மீசக்கார அரசன்ட்ட போயிட்டு எவ்வளவு சீக்கிரமா இந்த பயபுள்ள அனுப்ப முடியுமா அவ்வளவு சீக்கிரமா அனுப்பிடு அப்படின்னு சொன்னது தாங்க அவருக்கு என்னமோ ஏதோ ஒரு கோவம் போல அந்த மீசக்காரன் இருக்கிற போஸ்டிங்க நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க அந்த தீவே தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க அவத்தாரா கூட கவத்தார்னு மாத்தி வச்சிருக்காங்க ஏன்னா பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு அப்படியே அந்த மீசக்காரனுக்கு எதுவுமே பொறுக்கல அந்த ஊர்ல திருப்பி ஒரு பெல் அடிக்குது என்னடா அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தா எந்திரன் பா டூ மாதிரி ஒரு ரோபோட் வந்து நிக்குது வேற யாரும் இல்லங்க நம்ம பயபுல மீசதான் நம்ம மீசக்கார பையா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி சண்டை கோழி விசால விட மோசமா வந்து நிக்கிறான் ஹீரோ பயந்துகிட்டு ஓடுறான் ஐயோ ஜனாதிபதினா இல்லையா சும்மா வீட்டுல உட்கார்ந்து கக்குஸ் கழுகுற பயா நீ வேறயா அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசி அந்த தீவுல இருந்து வேற எங்கேயோ போட்டுறாங்க ஹீரோவை டக்குன்னு அங்க கட் பண்ணா இந்த தீவுக்கு ஹீரோனியும் வந்துட்டா ஹீரோ எந்த லட்சணத்துல என்ன பண்ணாங்களோ ஹீரோனியும் அதே மாதிரி பண்றாங்க ஹீரோ ஒரு வீட்ல இருக்கான் அந்த வீட்டுல தண்ணி கூட வரலையே என்னடா ஷேக் ஆகுதுன்னு பார்த்தா அது ஒரு பொம்மை வீடு அந்த குழந்தை பால் குடிக்க வைக்கிறது டைப்பர் போட வைக்கிறது டீ டைம் சொல்லி உட்கார வச்சு கொலை பண்ணி வைக்கிறது அந்த நேரம் பார்த்து ஹீரோட

வரணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான் இப்போதைக்கு இது பேசுறதுக்கு டைம் இல்ல இந்த மக்கள் எல்லாம் நான் காப்பாத்தி ஆகணும் சொல்லிட்டு அடுத்த நாள் டூ பாயிண்ட் ஜீரோக்கும் நம்ம ஹீரோக்கும் சம்ம ஒரு ஃபைட் நடக்குது ஊருக்குள்ள எல்லா பயமுள்ள சின்னது பெருசு எல்லாமே சேர்ந்து ஒண்ணு கூடி அந்த மேட்ச நடத்துறாங்க டபிள்யூ டபிள்யூ மேனி இருக்குங்க எப்படியோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோ தான் ஜெயிச்சுட்டாப்ல ஹீரோட ஃப்ரெண்டு இளவரசி எப்படியோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நாட்டு அரசரும் அந்த நாட்டு அரசர் மட்டும் தான் ஒண்ணு ஜெராம இருக்காங்க நம்ம ஹீரோ இடையில இன்னும் மண்ண பிறந்தது போதும் மதம் மண்ண பிறந்தது போதும் பாடுனது போதும்டா தம்பி நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் அப்படியே கடல் அவங்க ஊர் பக்கத்துக்கு போறாங்க அங்க போனா ஹீரோனி ஹீரோவும் லவ் பண்ணி ஒன்னா சேர்ந்துகிட்டாங்க நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க தளபதி இருக்கான் இல்லையா ஹீரோ டிராவல பத்தி மட்டும்தான் நியூஸ் எடுக்கிறான் இந்த விஷயத்த எல்லாமே ஒரு நியூஸ்ல போட்டு வெளியிட்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்படியே அங்க இருந்து படம் முடியுது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வேற ஒரு நல்ல கதை களத்தோட படத்தை பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்